Welcome to all. இப்போ பார்க்க போறது radius of the curvature parametric form வந்து பார்க்க போறோம். So இதுல பாத்தீங்கன்னா parametric form பொறுத்த வரைக்கும் நம்ம radius of the curvature ஓட ஃபார்முலாவே நமக்கு கொஞ்சம் differ ஆகும். ஃபார்முலா என்னன்னா rho equal to x1 square plus y1 square whole power 3 by 2 divided by x1 y2 minus y1 x2. So இந்த மாதிரி சொல்லிக்கலாம். இது எப்படி நம்ம parametric form அப்படினு find out பண்ணதுனா parabola, so eclipse, so இந்த மாதிரி words வரும். இத வச்சு நம்ம parametric form ன find out பண்ணிக்கலாம். என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படினு சொல்லி பார்த்தோம்னா parametric form ல வந்து இங்க points கொடுத்திருக்காங்க இல்லீங்களா, 80 square 280. இதுதான் வந்து நம்ம differentiate வந்து பண்ண போறோம். இது வந்து parabola ஓட equation தான் y squared equal to 4ax. அது வந்து நமக்கு தெரியிறதுக்காக கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ வந்து x equal to 80 squared, y equal to 280. சோ இங்க கொடுத்தாச்சு, x1 கண்டுபிடிக்க போறோம், x2 கண்டுபிடிக்க போறோம், y1 கண்டுபிடிக்க போறோம், y2 கண்டுபிடிக்க போறோம். இப்போ வந்து x வந்து 80 squared x1, okay, இதுல differentiate x1 equal to 218 வரும் நமக்கு. So இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தனா x squared x power n equal to n into x power n minus 1. இந்த methodல வந்து அது வந்து ஆயிருக்கு. So அப்படி ஆகும்போது 2 வந்து முன்னாடி வந்துரும், n a வந்து constant term, t n minus 1 இங்கும்போது 2 minus 1 வரும். So 1 வந்துரும், 280 தான் x1. x2 இந்த value வந்து அகை நம்ம d by dx ஆல dt ஆல differentiate பண்ண போறோம். பண்ணும்போது 280 differentiate பண்ணும்போது 2 அப்படியே வரும், 2a இங்கிறது வந்து constant term அப்படியே வந்துரும். t differentiate பண்ணும்போது 1, அதாவது x differentiate பண்ணோம்னா நமக்கு value வந்து 1, அதுதான் இங்க வந்து வந்திருக்கு. ஓகே, x1 கண்டுபிடிச்சாச்சு, x2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து y1 கண்டுபிடிக்க போறோம். y1 சோ 218 கொடுத்திருக்காங்க, 2a வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படியே வச்சுக்கோங்க. t ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா அதோட வேல்யூ வந்து 1, 2a மட்டும்தான் வரும். y2 ஆக்சுவலா கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா அது கூட எந்த இதுவுமே இல்லை. வித் ரெஸ்பெக்ட் டு டி ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டி டேர்ம் எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் டிஃபரன்ஷியேட் ஆகும். டிஃபரன்ஷியேட் ஆகும்போது அதோட வேல்யூ வந்து 0 ஆயிடும். நம்பர்ஸ்லேருந்து எல்லாமே கான்ஸ்டன்ட் டேர்ம் வரது எல்லாமே அதை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 0 ஆயிடும். ஓகே, ஒய் ஒன்னோட வேல்யூ வந்து 2a, ஒய் டூவோட வேல்யூ 0. இப்போ வந்து ரேடியஸ் ஆஃப் தி கர்வேச்சர் கண்டுபிடிக்க போறோம். இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கொஞ்சம் டிஃபர். x1 ஸ்கொயர்ட் பிளஸ் y1 ஸ்கொயர்ட் ஹோல் பவர் 3 பை 2 x1 y2 மைனஸ் y1 x2. கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எல்லாமே இதுல வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். x1 ஓடது வந்து 280, x1 ஓடது 280 போட்டாச்சு, y1 ஓட வேல்யூ வந்து 2a இங்க போட்டாச்சு, y 2a ஸ்கொயர்னு போட்டாச்சு ஹோல் பவர் 3 பை 2 x1 இங்க கீழே பாத்தீங்கன்னா x1 280, y2 ஓட வேல்யூ வந்து நமக்கு 0 போட்டாச்சு, x2 ஓட வேல்யூ வந்து 2a இதுவும் போட்டாச்சு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இது 4a ஸ்கொயர் t ஸ்கொயர்னு வரும், இது 4 பிளஸ் 4a ஸ்கொயர்னு வரும் ஹோல் பவர் 3 பை 2 வரும். ஸோ டிவைடட் பை இந்த டேர்ம் வந்து நமக்கு 0 ஆயிடுது. ஜீரோவால எந்த வேல்யூஸ் மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு 0 தான். ஸோ இது 0 ஆயிடுது, விட்டுருங்க. மைனஸ் 4a ஸ்கொயர்னு வரும். அதுக்கடுத்து இந்த ஈக்குவேஷன் வந்திருக்கு. இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுல இருந்து காமனா 4a ஸ்கொயர்ட் ஹோல் பவர் 3 பை 2 அப்படியே வெளியே எடுத்துருங்க, 1 பிளஸ் டி ஸ்கொயர் நமக்கு அப்படியே இருக்கும் ஹோல் பவர் 3 பை 2 டிவைடட் பை மைனஸ் 4a ஸ்கொயர். அடுத்து எப்படி வந்திருக்குன்னா 2 பவர் 2 எழுதிக்கலாம், சாரி. ஓகே, a ஸ்கொயர் ஹோல் பவர் 3 பை 2 1 பிளஸ் டி ஸ்கொயர் ஹோல் பவர் 3 பை 2 டிவைடட் பை மைனஸ் 4a ஸ்கொயர். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2வும் இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிடுது, அப்போ 2 கியூப்னு இருக்கும்,
a cube in irukum 1 plus t squared 3 by 2 divided by minus 4 a squared nu varum 8 a cube 1 plus t squared whole power 3 by 2 divided by minus 4 a squared. So இதுவும் divide ஆகும் போது minus 2a மட்டு வரும் அதுதான் இங்க போட்டிருக்கேன் minus 2a t squared plus 1 whole power 3 by 2 so already சொன்ன மாறிதான் radius வந்து minusல வரக்கூடாது அதனால நம்ம modulus எடுத்திருக்கோம் modulus எடுக்கும் போது modulus 2a plus 2a 1 plus t squared whole power 3 by 2 நமக்கு